ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு தஸ்வினாஸ் கிச்சன். இன்று நான் இங்கு இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள தம் சாயை பின்ன கரி கரி சட்டம் படங்க நேக்கிறோம் சந்தன்ல. ஈ தம் சாயத்துக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ், நான் எங்கே ஆக்கும்போ எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் இன்று நீங்களொட்டுக்கு ஷேர் ஆக்கிட்டு உள்ள. பின் ஈ கரி கரி சட்டம் படம்ல நல்ல சூப்பர் டேஸ்டியாவா. இப்போ நான் இங்கு ஃபஸ்ட்டுக்கு நான் தம் சாயை ஆக்கிறலே, அது எங்கே நேக்கிறோன்ட்டு நீங்கள் ஒட்டுக்கிட்டு ஷேர் ஆக்கின்ட்டுள்ள. பின் அதில் வந்த எக்ஸ்பீரியன்ஸும் நான் இங்கு ஷேர் ஆக்கின்ட்டுள்ள. உடனே ஃபஸ்ட்டுக்கு கிளாஸ் வச்சேன். ஈ கிளாஸில் குண்டில் தண்ணி பீத்துக்கு மறந்துடாவா. பின் எந்திராக்கி க்ளாத் இட்டேன். க்ளாத் வச்சுட்டு காட்டன் துணி வச்சிரும், அதுக்கு ஒரு லப்பர் பேண்ட் இட்டுத்து தெல் லூஸ் போல ஆக்கிட்டு ரெடியாக்கி வச்சேன். அதில் பின் நான் எந்திராக்கேன். ஃபஸ்ட்டுக்கு எல்லோரும் சாத்தை போட்டிட்டுல நான் இட்டு பந்தாரு எத்தனை மூணு சம்ச்சிட்ட பில்லி சம்ச்சத்தில். நெக்ஸ்ட் நானோட ஜன் சம்ச்சா அதே சம்ச்சத்தில் ஜன் சம்ச்சை சாத்த பொடிட்டேன். அதில் பின்ன சிறிய கண்ட தோலில் எடுத்துட்டு இஞ்சி, இஞ்சி டும்பெந்தாக்கி குத்தித்திட்டேன். இங்கே குத்திட்டு அதில் மேலே வச்சேன். அதில் பின்ன கூட நான் மூணு சிச்சிறிய கெத்தை அது வச்சேன். அதில் பின்னெந்திராக்கிய மூணு எல் தரிட்டேன். நெக்ஸ்ட் நானோட ஆறு லவங்க இட்டேன். அதில் பின்னெந்திராக்கி கொண்டுட லென்த்தில் உத்தின்தல் தூணி வச்சேன். கத்தரில் கட்டாக்கிய தெல் குர்தாக்கி கிளாஸுக்கு தெல் செரியாக்கிய. இப்போ ஒரு தெல் ராகத்தாயத்து மனசுக்கு லென்த்தில் தெல் செரியாய போல கண்டுத்து ஆயத்து தம் சாயத்து பேக்குகெல்லாம் ரெடியாக்கிய. இத்தரை இத்தல் கிளாஸில் சென்னு இப்படுத்த ஒரு இடம் வச்சேன். இங்கே நான் ஒன்றரை கிளாஸ் தண்ணி வீத்தியேன். ஒரு இடத்துக்கு வெள்ளி கிளாஸில் ஒன்றும் பின்ன அதே கிளாஸில் பாதி ஒன்றரை கிளாஸ் தண்ணி வீத்திய. கேஸ் ரத்தி ஆன் ஆக்கிய. ஆன் ஆக்கிட்டு எட வச்ச அத்தனை தோது என்ன பண்ணா கிளாஸில் தண்ணி வீத்தணும் சென்று ஐத்தி கட் போட்டு அது ரெடியாக்கி வச்சு இது உண்டல்லே கிளாஸ், அதில் தண்ணி பீத்துக்கே மறந்துடலே. அதில் பின்ன வச்சு விட்டேன். செக்கே போகிறோன்னே இப்போ தம் போகிறோன்னே சென்று முச்சிட்டு வச்சேன். பதினஞ்சு நிமிஷம் கேஸ் ரத்தி மெல்லல் வச்சுட்டு முச்சி வச்சேன். ஜோரில் வச்சப்புண்டலே ஆ கிளாஸ், அது தண்ணி பயக்கும் உண்டலே. இப்போ இப்பராயின்ட்டு பாடத்தில் அப்பராக்கி பாட முச்சி வச்சேன். சம்மாக்கி மிடில்லாக்கி முச்சி வச்சேன். நீங்கள் குந்தாவும் ஜோர் வச்சப்போ அப்பறப்புற போயின்ட்டு தான் அப்பறப்புற போயின்ட்டு பாட எந்திராக்க நடுவில் வச்சேன். நடுவில் வச்சுட்டு முச்சியேன். முச்சிட்டு கேஸ் ரத்தி மெல்லல் வச்சுட்டு நான் பதினஞ்சு நிமிஷம் அதில் மேலுக்கு ஒரு ஊற்ற வச்சுட்டு தம் வச்சாவா முச்சிட்டு வச்சேன். ஒரு ஊற்ற வச்சுட்டு தம் வச்சுட்டு கேஸ் ரத்தி மெல்லல் வச்சிட அப்புறத்தது. இப்பறத்தை எந்திராக்கிய ஒரு இட வச்ச இடத்துக்கு ஒன்றரை கிளாஸ் பெல்லிய கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் இருக்கிற பால் எடுத்து பயவாட்டுக்கு வச்சிடேன். நல்ல கம்மனை பந்தோண்டிந்து பதினஞ்சு நிமிஷம் ஆயது ஓப்பன் ஆக்கியாவா. நல்ல கம்மனை ஸ்டீம் வரும் பெல்லாம் ஓப்பன் ஆக்கி கேஸ் ரத்தி பந்தாக்கிட்டு கிளாஸ் உண்டில் மிடில் இந்த கிளாஸ் எடுத்துட்டு கீழ் வச்சேன். இப்போ அதுல கெந்திராயிரம் நோக்கணும்ல கிளாஸுக்கு ஸ்டீம் இக்கணும்லே. ஃபஸ்ட்டுக்கே தண்ணி வீத்து மறந்துடும். அதில் பின்ன இது எடுத்துட்டு ஓப்பன் ஆக்கி நோக்கிற எதுவும் இல்லை. கிளாஸ் ஃபுல் காலி புரியுங்க. ஸ்டீம் பண்ணல அதுலக்கு எதுவும் இல்லை, தண்ணியும் இல்லை. ஐத்து ஸ்டீம் பந்து நீங்கள் எத்தனை கலர் வராத்தா தண்ணியில் அல்லே எந்த ராக்கிற இப்போ டென்ஷன் ஆயிட்டு கூட பாலும் பயிற்சிடு சாயாவும் சருகு இக்கட் எந்த ராக்கி கொண்டுன்னா நான் அதுக்கு ஆ பயிற்சுண்டு இந்த பால் ஒரு கிளாஸ் கால் கிளாஸ் இருக்கிற தண்ணி பீத்திய தண்ணி பீத்தி மிக்ஸ் ஆக்கிட்டு தம் சாய் ஆக்கணும்லே. சின்ன ஸ்டீம் பண்ணால் பொடி உண்டலே அதுறதே அதுக்கு இட்டு விட்டேன். ஈ சாயத்துல ஈ பால் டொல்க இட்டு விட்டேன். இட்டதே உண்டலே நல்ல கலர் ஆவா பயிற்சிட்டு எந்த இல்லை அது சித்த ஆல்ரெடி பால் பயிற்சி தீர்த்தா. பின்ன இது நல்ல ஸ்டீம் பந்து தின்த்தலை பொடி அதில் சேர்ந்து நல்ல கலர் பந்து நல்ல கலர் பந்து பயவாட்டிய நல்ல பயவாட்டி தாம்போ சாயை விட ரெடியே இத்து நல்ல பயிற்சித்து. நீங்கள் நோக்கும் போமே கொந்தாவும் இதில் நான் சர்வ் ஆக்கி காட்டுறேன் நோக்கும். சாயத்தை கலர் மாஷா எல்லாம் நக்கி கொசி ஐத்து அதில் டேஸ்ட்டு சூப்பராவா நல்லா இருக்கட்டு. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸே நக்கு செல்ல புதியும் தம் சாயத்து எக்ஸ்பீரியன்ஸ் நான் குண்டலே ஆக்கும் ஷாக் ஆயிட்டு ஒர்க்கத்துக்கு. பின் நான் பியாச்சு ஈ கலர் தண்ணியில் எத்தனை பொருள் தம் பந்து தின்னிங்கோ நான் இங்கே ஆக்கியலே ஆ தம் பந்த பொடிடமே எடுத்து பால் கிட்டலே
അപ്പം നല്ല ചായ റെഡി ചെയ്തിട്ട് ഇപ്പം ആ ചായത്തിക്ക് നല്ല കറി കറി ചട്ടമ്പട എങ്ങനെ ആക്കണം ചെന്നണ്ട. ഇവിടെ നാൻ കാൽ കെ ജി രത്തര കടലബേലുണ്ടല്ലേ ചന്ത കൽകിത്ത് നഞ്ചിട്ട് ഇത് പിച്ചിരാൻ രണ്ട് ഗണ്ട നന്നി തേപ്പനിങ്ങനെ എത്തിക്കിട്ട് തന്നിയെല്ലാം ഊത്തിത്ത് അതൊര നാൻ മിക്സി ചാറുകിട്ടുണ്ടുള്ള ചട്ടമ്പടാക്കിത്തല്ല സർവീസ് ഉണ്ടാവും. അതം ചായ ഇപ്പോൾ വൈറലല്ലേ ട്രെൻഡല്ലേ, അങ്ങനെ ഞാനതൊന്ന് ട്രൈ ആക്കി പോയിരും. ഇത് കടലബേലിട്ട് തായ പിന്നെ ടേസ്റ്റ് തക്ക തെല്ലുപ്പിടണു. ഉപ്പിട്ട് തായ പിന്നെ തന്നി വീത്താൻ മാറി കൊത കൊത അറക്കണം. മിക്സിയിൽ ഞങ്ങൾ അറക്കുമ്പുണ്ടല്ലേ അത് റണ്ണാവില്ല, ചിന്നെ തന്നിക്കില്ലല്ലേ. ഒർക്കത്തെ റണ്ണാക്കിത്ത് കയ്യിലിങ്ങനെ തെൽ മിക്സാക്കിത്ത് ഞങ്ങൾ പാടൊർക്കത്തെ റണ്ണാക്കിത്ത് പാടെ മിക്സാക്കിത്ത് ഇങ്ങനെ കൊത കൊത അറക്കണം. ഇപ്പം ഞാൻ അരച്ചി തയ്ത്ത് നൈസ് അറക്കറല്ല തരി തരിക്കട്ട് അതിൽ പിന്നെ ഇവിടെ ഞാൻ ഒരു വലിയ നീരുള്ളിട്ടുണ്ടുള്ള ചെറിയ ഓംലെറ്റ് കട്ടാക്കിരാ അതിട്ടുണ്ടുള്ള. നെക്സ്റ്റ് ഞാനിവിടെ കൊത്തമ്പരി ചൊപ്പും കട്ടാക്കിയത് അതിട്ടുണ്ടുള്ള. രണ്ട് കായ്മലോ ചെച്ചരിയെ കട്ടാക്കിയത് അതിട്ടുണ്ട്. അതിൽ പിന്നെ ചെറിയ കണ്ട ഇഞ്ചി ചെച്ചരിയെ കട്ടാക്കിയിട്ട് തോലെല്ലാം എടുത്തിട്ട് ചെച്ചരിയെ കട്ടാക്കിത്തിട്ടുണ്ടുള്ള. അതിൽ പിന്നെ ഒരു രണ്ട് മൂന്ന് എസൽ കറിച്ചൊപ്പ് അതും അങ്ങനെ ചെച്ചരിയെ കട്ടാക്കിത്തിടണു. ഇപ്പം ഞാനിവിടെ തേങ്ങ ഉദ്ധത്തിങ്ങനെ കട്ടാക്കിയത് ഒരു നാലഞ്ച് കണ്ട ഉണ്ട്. ഈ തേങ്ങരുണ്ടല്ലേ ഈ തേങ്ങര ഞാൻ ചെറിയ പീസാക്കിയിട്ട് അതിട്ടുണ്ടല്ലേ, ഇത് ഇറ്റം കൊണ്ടല്ലേ ഇന്നും നല്ല ടേസ്റ്റാവാ തേങ്ങ അതിടും. ചെറിയ കട്ടാക്കിത്തിടും ഇങ്ങനെ ചർച്ചിത്തിടണ്ട ഇങ്ങനെ പീസാക്കിത്തിടും. അതിൽ പിന്നെ ഇവിടെ ഞാൻ ഒരു രണ്ട് ബെറലിൽ എത്ര ബണ്ട് അത്തരമേ വോമ അതിട്ടുണ്ടല്ലേ ചുമ ഇടണ്ട ഈ രണ്ട് ബെറലിങ്ങനെ എടുത്തെങ്കിൽ വോമ എത്ര കിട്ടു അത്ര ഇട്ടെങ്കിൽ മെയ്യാവും വോമാവാ നല്ല ഞൊണ്ടൊന്ന് നല്ല മിക്സാവുന്നു. ഈ കടല ബാല ഞങ്ങൾ അരച്ചതുണ്ടല്ലേ അത് ഈ ഞങ്ങൾ ഇട്ട സാമാനെല്ലാം നല്ല മിക്സാവും നല്ല ഞൊണ്ടൊരു. ഇപ്പർ സൈഡ് ഞങ്ങൾ ഈ എടുത്തിൽ കായ്ക്കിര ആ കായ്ക്കിര ഇടപെച്ചിട്ട് എണ്ണ ബീത്തോന്ന് കായ്ക്കൊക്കെ തക്ക ഇവിടെ എണ്ണ കായ്ക്കുമ്പോൾ പച്ച ഓവർ കായ്ക്കിരല്ല ഒരു ഹദാ കായനു ഒരു ഞങ്ങൾ കായ്ക്കൊക്കെ തക്ക കാഞ്ഞ വെച്ച എങ്ങനെയാവും വെച്ച വെച്ചായ പറയുമ്പോൾ ഗ്യാസിൽ തിന്നാനൂടെ മീഡിയം ഫ്ലെയിമിൽ വെക്കരുത് ജോറിൽ നിന്നത് മീഡിയം ഫ്ലെയിമിൽ വെച്ചിത്ത് ആ ചട്ടമ്പടര പിറ്റുണ്ടല്ലേ എത്ര വലിയ സൈസിൽ ബോൾ വേണു ഉണ്ട് അത്ര വലിയ ഉണ്ടെടുത്തിട്ട് ഞങ്ങൾ കയ്യിലിങ്ങനെ ഒത്തിത്ത് പ്രസ് ചട്ടയാക്കി തിരുന്നു അതൊക്കെ ചട്ടമ്പട ചെല്ലും എത്ര ഒരു ഹദാ സൈസിലോ ഉണ്ടെടുത്തിട്ട് റൗണ്ടാക്കി തിരിച്ചിത്ത് ചട്ടയാക്കിത്ത് എണ്ണയിൽ വിടണം ഇങ്ങനെ. ഈ നേരം ഞങ്ങൾ ഗ്യാസിൽ തീയുണ്ടല്ലോ എപ്പം മീഡിയം ഫ്ലെയിമിൽ വെച്ച് തിക്കും ജോറിൽ വെക്കുകയല്ല തീര അങ്ങനെ ഇന്നതിലെല്ലാം ഞാൻ റൗണ്ടാക്കി ചട്ടയാക്കിയിട്ട് എണ്ണൽ വിട്ടോണ്ടുള്ള. ഞങ്ങൾ ഉറക്കല് പിന്നെ യാറെല്ലാം ഇട്ടിത്ത് ഗജിബിജയാക്കറല്ല ഞങ്ങൾ ഇടുമ്പോൾ ഒരു ഹത ഒരു ആ ഇത് ചട്ടമ്പടക്കെല്ലാം തിരിയുകയല്ലേ ജാഗിക്കോന്ന് അങ്ങനെ ഇടും നാമോ എപ്പം ഏതോ ഒരു വസ്തു ഞങ്ങൾ ആക്കുമ്പോൾ ഒത്തിത്തിയല്ല ഉറക്കത്തേക്ക് ആവും ഞങ്ങളെല്ലാം കടിപിടിയാക്കോ തീര ഒരു ഹത ഒരു എത്ര പിടിക്കില്ല അത്ര മാത്രം ഇട്ടിട്ട് കാച്ചും കയ്ത്ത്. അതിൽ പിന്നെ ചട്ടമ്പട ജസ്റ്റ് തെല്ലിങ്ങനെ ഒത്തിയ പോലെ ഇന്ത് അത് തെല്ല് മേലാക്കിയിട്ടില്ല ഞാൻ കയ്യലിട്ടിട്ട് അത് മേലാക്കിയപ്പോൾ ഇട്ടതേ ഞാൻ മേലാക്കിയിട്ടില്ല ജസ്റ്റ് കളർ വന്നു വന്നോണ്ടിക്കുമ്പോൾ ഞാൻ ചട്ടങ്ങിട്ടിട്ട് തെല്ല് ഫ്രീ ആക്കിയത് മേലാക്കിയ ഇപ്പം എല്ലാം മേൽ വന്നിട്ട് നോക്കുമ്പോൾ കൊന്തോ ചട്ടമ്പടെല്ലാം മേൽ ഓടി കളിച്ചുകൊണ്ടുണ്ട് കാഞ്ഞോണ്ടിക്കുമ്പോൾ ലൈറ്റ് കളർ വന്നതേ ഞാനിവിടെ അടിമറിച്ചിട്ടുണ്ടുള്ള ഇന്നൊരു സൈഡ് കാച്ചോണ്ടുള്ള ഞാനിവിടെ എല്ലാ ചട്ടമ്പടരും അടിമറിച്ചിട്ടുണ്ടുള്ള. പിന്നെ ചട്ടമ്പട കായ കൊണ്ടല്ലേ തെല്ല് ടൈം എടുക്കറാവോ കായ തെല്ലയിട്ട് രണ്ട് സൈഡ് കാഞ്ഞത് പാടെ ഇന്നൊരു സൈഡ് ഞാൻ കാച്ചോണ്ടുള്ള. ഈ ചട്ടമ്പട കായ്ക്കുമ്പോണ്ടല്ലേ ഞങ്ങൾ ലൈറ്റ് ഗോൾഡൻ കളർ ബ്രൗൺ വണ്ടോടത്തുള്ള കായ്ക്കോൺ ഇത്ര കളർ വന്നെങ്കിൽ മെയ്യാറു ഇതര ഞാൻ എടുത്തിട്ട് എണ്ണയെല്ലാം ഊത്തിട്ട് സൈഡിൽ വെച്ചോണ്ടുള്ള ഈ കളർ കണ്ടോടത്തോളം ഞങ്ങൾ ചട്ടമ്പട കാച്ചും കയ്ത്ത്. ഇപ്പം ഞാൻ ചട്ടമ്പടരു കുറേ പിട്ടിന്ത് അതിൽ അങ്ങനെ എത്ര വലിയ ബോൾ സ്പെയിൻ അത്ര വലിയ ബോളാക്കിയിട്ട് കയ്യിൽ ചട്ടാക്കിത്തിട്ട് കാച്ചോണ്ടുള്ള ഗ്യാസ് എടുത്ത് ഞങ്ങൾ എപ്പോൾ മീഡിയം ഫ്ലെയിമിൽ വെച്ചിട്ട് ഞങ്ങൾ കായ്ക്കോന്നു ഇതും അങ്ങനെ ലൈറ്റ് കളർ കാഞ്ഞത് ഒരു സൈഡ് ഞാനതിൽ അടിമറിച്ചിട്ടുണ്ടുള്ള
அதுக்கு முன்னிலேருந்து தொட போகண்ட எல்லாம் பரிப்பரா வரும். ஒரு சைடு லைட்டில் காஞ்சதே நாங்கள் எடுத்து அடிமடிச்சிட்டு இங்கே இத்து இனிமேல் ஜண்டு சைடு கோல்டன் கலர் ப்ரௌன் பண்டோடு தோலும் கேசரத்தை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஜண்டு சைடும் நாங்கள் காய்க்கோம். இங்கனமே சந்த அடிமேல் இடிமேல் ஆக்கிட்டு காய்ச்சோம் டிக்கணும். அது லைட்டு கோல்டன் கலர் ப்ரௌன் பண்டோடு தோல் நாங்கள் காய்க்கோம். ஈ கலர் பண்ணுதான் ஈ கலர் பண்ணதே நாங்கள் எடுத்துட்டு எண்ணெயில் ஊற்றிட்டு சைடில் வைக்கோம். இப்போ நான் ஆக்கி சட்டம்படை பின்ன பெச்ச பெச்ச சாயை ரெடி ஆயிரு. நான் இப்போ அதை ரிசர்வ் ஆக்கி உண்டில் நோக்கரு சாயை உண்டல்லே நான் ஆக்கி எக்ஸ்பீரியன்ஸில் தம் சாயை இதில் கலர் மாஷால சூப்பராவா ஈ கலர் உண்டல்லே பண்டிங்கு அங்கனிமே தம் வருவாட்டித்து பிடிற நாங்கள் ஆக்கோ நாவா நீங்கள் இங்கே சாய் ஆக்கோ ட்ரை ஆக்கோரு நல்லா வரும் நல்லா டேஸ்ட்டாக வரும். நான் பின் இதுக்கு பெச்ச பெச்ச சட்டம்படம் ஆக்கிறேன். இதை இங்கே எத்துக்கிட்டு இதுவும் அங்கே நல்ல கிறிஸ்பி ஏற்று கறி கறி ஏற்று சட்டம்படை அபிச்ச பிச்ச சாயம் அச்சட்டம்படை நல்ல காம்பினேஷன் ஆவா நல்லா வரும். நீ சட்டம்படை பின் நீ சாயை நீங்கள் நோக்கும்போமே குந்தாவும் எங்கே நாயிடுச்சுன்னு நான் செல்லணுன்ட்டு இல்லை நீங்கள் நோக்கும்போமே குந்தாவும் சாயை பின்ன சட்டம்படை நல்லா இரு பின்ன மதுரம் அங்கனமே நக்க கரெக்டின்ட்டு நான் இட்ட மதுரை ஒரு ஒரு ஆளுக்கு தெல்லு மதுரை யார் இருந்தீங்க மதுரத்தை குவாண்டிட்டி தெளி யாராக்கி இங்கே இது இப்போ நண்ட மக்கள் நாங்கள் எல்லாம் ஒட்டிக்கு சாயை குடிக்கோக்கு பர்த்தாயிரா நாங்கள் எல்லாம் நண்ட மூணு சர்வ் ஆக்கி உண்டுள்ள சாயை பீத்தி உண்டுள்ள நாங்கள் எல்லாம் ஒட்டிக்கு திச்சுட்டு அசரத்து சாயை குடிச்சு உண்டுள்ள நண்ட மூணு ஜெண்டா மத்தோனு பீத்தி உண்டுள்ள உனக்கு சாயை சொம்மி இஷ்டாவா நண்ட ஜெண்டா மத்தவனுக்கு சாயை சென்னங்க இது அவனுக்கு சாயை தான் நோக்குற பாடா இதில் உண்டான்ட்டு பாடை அவனுக்கு பீத்தியா சாயை வீட்டு எல்லாருக்கும் கொடுத்து உண்டுள்ள அங்கலங்கள சாயங்கம் கொடுத்து உண்டுல அவனுக்கு தெல்லி யாரை மீன் நோக்கி தெடுத்து எடுத்து உண்டுல அவனே சேர்ந்து உண்டுல நல்லா ஆயிடுச்சு சாயா சேர்ந்துதா நானும் திச்சிறேன் நண்ட மக்கள் ஒட்டுக்கு சாயை குடிச்சு உண்டுள்ள நக்கு சாயை இஷ்டம் இல்லாவா நான் இங்கே மசாலா சாயா தம் சாயா அங்கே சாயில் குடிக்கிற பின்ன நார்மல் சாயில் நான் குடிக்கிற குருடி நண்ட மூணு கைத்துனா பின்ன யாரைத்து சாயை பேய்க்கிறோம் அவனு ஜெண்டா மத்தவன் ஹட்டாக்கிற சாயாக்கு சாயாக்கு சேர்ந்து அவனுக்கு இப்போ யார் ஏற்றினாலும் சாயை வைக்கிறோம் நண்ட மோலி போவாரிங்க என் சத்தருக்கு அவ்வளோ மூடு சமையல அதில் இப்போ நாங்கள் எல்லாம் இப்போ சாயெல்லாம் குடிச்சிட்டு சட்டம்படை எல்லாம் தீண்டா நானாக்கி இண்டத்த சட்டம்படை பின்ன தம் சாயத்தை ரெசிபி நீங்கள் இஷ்டாக சேர்ந்து பீயா இருக்கிற பின்ன நண்ட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சென்னது அது எங்கென்ன ஆயிடுச்சு நக்கு நீங்கள் ஃபீட்பேக் செல்லணும் கமெண்ட்டில் எங்கென்ன ஆயிடுச்சு செல்லரும் நான் சென்னதெல்லாம் அதில் பின்ன நானாக்கி இந்த ரெசிபி நீங்கள் இஷ்டாங்க ஒரு லைக் ஆக்கோ ஷேர் ஆக்கோ ஒரு கமெண்ட் ஆக்கோ பின்ன சப்ஸ்கிரைப் ஆக்கோ மறக்கண்டா நண்ட ஈ சேனல் ஃபஸ்ட்டு நோக்கிறாங்கன்ட்டாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆக்கோ ஒரு முட்டத்தில் உள்ள பெல் பட்டன் ஒன்று ப்ரெஸ் ஆக்கோ எந்த வச்சு நீங்கள் நான் இந்த ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டிக்கிற இன்ஷால்ல இன்னும் நான் நீங்கள் நல்லா ரெசிபி ரொட்டுக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் கிட்ட அத்தத்தோலும் அஸ்ஸலாமு அலைக்கும்.